அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளான் சூழலில் அந்த மெட்டீரியல்ஸ் திங்ஸ்லாம் எல்லாமே ஏற்றியாச்சுங்க. அடுத்தது நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரம்பூர் போகணும். இப்போ மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 8:30. எனக்கு நான் 5:30 கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பி புளியஞ்சோலை வர்றதுக்கு 8:30 ஆச்சு. வர வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஒன் வே ரோடு தான். நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நேராக வந்து சார் வீட்டில் வந்து திங்ஸ்லாம் இறக்கிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணி 11:00 நினைக்கிறேன் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்ப்போம் எப்படி நடக்குதுங்க. என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக புளியஞ்சோலையிலேருந்து துறையூர், துறையூர்லேருந்து நேராக நம்ம பெரம்பலூர் வந்தாச்சுங்க. இப்போ அடுத்ததாக வந்து நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ டைம் மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி 11:30. இன்றைக்கி 1 கிலோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 180 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. இப்போ பெரம்பலூர் வரைக்கும் இன்னும் நம்மளுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ ஒரு 200 கிலோமீட்டர் வந்துடுது. சரியாக 5:30 மணிலேருந்து ட்ராவல்லே தாங்க இருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி வண்டி இது வரைக்கும் சரிங்க, எந்த ஒரு ஹீட் பிரச்சனையோ வண்டியில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பிரச்சனை எதுவுமே இல்லை. 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக இப்போ இது ரன்னிங்லேயே தான் ஓடிட்டுருக்கு. அடுத்து நேராக வீட்டுக்கு கிளம்புறேன் நான். இப்போ பெரம்பலூர் 4 ரோடு ஈபிலேருந்து அங்கே இறக்கி விட்டு நேராக இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதுவும் நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணோம்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் அப்படியே பறப்பாங்க. சாதாரணமாக பகல் 80, 90, 100 போவாங்க. நைட் நேரம்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. பாருங்கள், ஒரு ஈ நடமாட்டம் கூட கிடையாது.
வந்து பார்த்தீங்கனாக்க சிறுவாச்சூர் வந்திருக்கோம். Thank you.
ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம பாடாலூர் வந்தாச்சுங்க. பாடாலூர்லேருந்து அடுத்தது நம்மளுக்கு ஊட்டத்தூர் 3 கிலோமீட்டர் நம்ம போனோம். அடுத்தது ஊட்டத்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நைட் டைமில் பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது என்ன வருது போதுன்னு. அடுத்ததான் வந்து பார்த்தினாக்கா கடைசி வண்டி நிப்பாட்டியாச்சுங்க. நிப்பாட்டுற இடம் வந்துருச்சு. வண்டி வந்து பார்த்தினாக்கா டோட்டலாக 200.6 கிலோமீட்டர் ஓடிருக்கு. பையன்லாம் வண்டி நிப்பாட்டியாச்சுங்க. ஸ்டாண்டில் போட்டு நம்ம இப்போ அடுத்த வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.